வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 2 ஏப்ரல் ஹிந்து இரிடல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். அன்கிரிட்டிக்கல் என்டோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் எக்ஸோடஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் த சுப்ரீம் கோர்ட். ஸோ எக்ஸோடஸ் அப்படின்னு நல்லா தெரியும், ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வெளியேறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கும்பலாக வெளியேறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான், அதுவும் அதுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்துக்கு. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. There are two aspects to the Supreme Court's limited intervention in response to the humanitarian crisis set off by the exodus of migrant workers following the announcement of a countrywide lockdown. அதான் எக்ஸோடஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மாதிரி மக்கள் வந்து பெருமளவில் வந்து வெளியேறாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து 21 days வந்து லாக்டவுன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டெல்லியிலேருந்தும் அந்த மாதிரி சில மாநிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து தங்களோட சொந்த ஊருக்கு வந்து மக்கள் வந்து பெருமளவில் வந்து வெளியேறாங்க. இந்த விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவ்வளவா வந்து தலையிடலை. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 அம்சங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ ப்ரீஃப் ஆர்டர் த ஹைலைட் ஆஃப் விச் இஸ் இட்ஸ் ஃபுல் என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் த சென்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த பேண்டமிக், த கோர்ட் ஹேஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் த நீட் ஃபார் கைண்ட்னஸ் பை த போலீஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இந்த வே தே ட்ரீட் த ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்புதல் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான். அண்டர் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் வந்து அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த பேண்டமிக் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு பதிலடியாக வந்து இந்த லாக்டவுனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இன்னொருதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸும் வந்து அந்த அத்தாரிட்டிஸும் பார்த்திங்கன்னா மக்களை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க அந்த ஒர்க்கர்ஸ் அந்த வெளியேறாங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த லத்தி சார்ஜ் அதுக்கப்புறம் அடிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே. ஸோ அந்த ஒரு முக்கியத்துவத்தை தான் வந்து வலியுறுத்துகிறாங்க, கைண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக வலியுறுத்துகிறாங்க இந்த தீர்ப்பு மூலமா அப்படிங்கிறாங்க. Second, it has uncritically accepted the official narrative that fake news about the duration of the lockdown being 3 months caused a panic reaction from migrant workers across states. Uncritically, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து எளிதாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மக்கள் வெளியேறாங்களா, ஏன் வெளியேறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை வந்து காரணமாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வதந்தி பரவியிருக்கு, இந்த 21 நாள் தான் லாக்டவுன் பீரியடு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனால் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்க போகுது அப்படின்னு ஒரு வதந்தி பரவுனதுனால தான் வந்து இந்த மாதிரி கும்பல் கும்பலாக வந்து மக்கள் வந்து வேறு நாட்டு மாநிலத்துலேருந்து மக்கள் வந்து இப்போ வந்து தலைநகரத்துலேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. In the light of this finding, if it can be described thus, the court has chosen to direct the media to refer to and publish the official version about the developments with a disclaimer that it does not intend to interfere with the free discussion about the pandemic. இந்த லைட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தில் கொள்வது, அதாவது இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு, அதாவது இது ஒரு வதந்தி அப்படிங்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாஸ்லாம் இருக்காங்க பார்த்து மீடியா, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இவங்ககிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட அஃபிஷியலாக இருக்கிற நியூஸை மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், அஃபிஷியல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நியூஸை வந்து கொண்டு போகணும், நீங்களாக ஒரு வதந்தியை பரப்பக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டோட எந்த ஒரு செயலுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறதோ அதுக்கெலாம் வந்து உரிமை இருக்குது, ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து லிமிட்டடாக தான் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்க வியாதி, உயிர் சம்பந்தமான விஷயம், அதனால் வந்து இதை வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணக்கூடாது, டிஸ்கஷன் பண்ணி ஒரு வதந்தி பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடாது அப்படின்னு வந்து மீடியாஸுக்கெலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. It has noted an offer from the Solicitor General to bring out a daily bulletin to clear people's doubts. So, இது இல்லாமல் சொலிசிட்டர் ஜென்ரல், அதாவது இந்த பொது வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மூலியமாக மக்களுக்கு மனசில் என்னென்ன விதமான சந்தேகங்கள் இருக்கோ அதை வந்து டெய்லியும் வந்து அதை தீக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து டெய்லியும் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. It recorded its expectation that the media, including social media, would maintain a strong sense of responsibility and ensure that unverified news capable of causing panic is not disseminated. Disseminated அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்புறது அப்படின்னு சொல்லும்போது அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து மீடியா, இன்க்ளூடிங் சோஷியல் மீடியா, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு வதந்தியான ஒரு நியூஸையோ இல்லை வந்து
அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு நியூஸையோ பரப்புறதுக்கு, பீதி அடைய வைக்கிற அளவுக்கு இருக்கிற இந்த மாதிரி சில நியூஸ்களை பரப்புறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும். இந்த மாதிரி சில மக்கள் மனசில் பீதி அடையக்கூடிய விஷயங்கள் மாதிரி சில நியூஸ்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியிடக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட்லி த ஆர்டர் ஃப்ளாக்ஸ் த பீனல் ப்ரொவிஷன்ஸ் இந்த லா ஃபார் பனிஷிங் தோஸ் ஹூ டிசெமினேட் இன்ஃபர்மேஷன் அமௌண்டிங் டு ஃபால்ஸ் அலாரம் ஆர் டிஸ்ஒபீடியன்ஸ் டு பப்ளிக் சர்வன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்களை பரப்புகிறாங்க பார்த்தீங்களா. தவறான விஷயங்களை பரப்புறது, அதுக்கப்புறம் வந்து ஹையர் அஃபீஷியல்ஸோட ஆர்டர்ஸ் வந்து மதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எது அவங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இட் வுட் பி அன் எக்ஸாஜரேஷன் இஃப் எனி ஒன் சீஸ் இன் திஸ் டைரக்ஷன் ஆர் அப்பீல் டு த மீடியா ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம் எனி அட்டம்ப்டட் சென்சார்ஷிப் பட் இட் இஸ் டிஸப்பாயிண்டிங் தட் த கோர்ட் ஃபைன்ஸ் கிரெடிபிள் த கவர்மெண்ட்ஸ் கிளைம் அபவுட் ஃபேக் நியூஸ் பீங் த மெயின் ஃபேக்டர் பிகைண்ட் த எக்ஸாடர்ஸ். எக்ஸாஜரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான். ஸோ இந்த ஒரு நோக்கத்தில் வந்து பார்க்கும்போது இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருந்தாலும், அதாவது மீடியா வந்து மக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி வந்து சென்சார் பண்ணி, அதாவது தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு கவர்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால ஒரு பொய்யான விஷயத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த சுதந்திரத்தை பத்திரிகை மீது இருக்க அந்த சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தி இது வெளியிடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னொரு ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வதந்தி பரவுனதுனால தான் வந்து மக்கள் எல்லாம் வந்து பெருமளவில் வெளியேறதுக்கான காரணம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற அந்த காரணத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் குவைட் ஆப்வியஸ் தட் த ஷார்ட் நோட்டீஸ் ஆஃப் ஜஸ்ட் 4 hours ஃபார் த லாக்டவுன் டு டேக் எஃபெக்ட் த லேக் ஆஃப் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் வித் த ஸ்டேட்ஸ் த ஃபியர்ஸ் ஆஃப் த பீப்புள் அபவுட் பீங் லெஃப்ட் வித்தவுட் கேஷ் அண்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் ஒரிஸ் அபவுட் தேர் ஃபேமிலிஸ் பேக் ஹோம் வேர் த பிரின்சிபல் ரீசன்ஸ். ஆனால் இந்த லாக்டவுன் வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க போகிறோம் அப்படின்னு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து எங்கே தங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காமல் போயிடுமோ, இல்லை வந்து காசு இல்லாமல் போயிடுமோ, இல்லை வேறு இந்த மாதிரி சில ஊரில் இருக்கிற தன்னோட ஃபேமிலிஸ்க்கு வந்து குடும்பங்களுக்கு வந்து எதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் வந்து வெளியேறினாங்களே ஒழிய, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி வந்து ஒரு வதந்தி பரவுனால வந்து மக்கள் வந்து வெளியேறல. அதனால் கவர்மெண்ட் வந்து இதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி மற்ற மாநிலங்களோட ஆலோசித்து இந்த முடிவை எடுத்திருக்கணும், ஆனால் அப்படி பண்ணலாமங்க அப்படிங்க, அதுதான் உண்மையான காரணம் அப்படிங்கிறாங்க. A welcome future of the court's approach is that it did not concede the government's ill-advised request for a direction to restrain the media from reporting or publishing anything without ascertaining the factual position from the government. ரிஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கிறது இல்லை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்ல தான். ஸோ ஒரு விஷயம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா வந்து இந்த மாதிரி வந்து அடக்கிறதுக்கு இல்லை கட்டுப்படுத்துறது, அதாவது தங்களோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது, மீடியாஸை வந்து அப்படி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்காங்க. நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து ஆணையை வந்து கவர்மெண்ட் பிறப்பிக்கல, அப்படி பிறப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு வந்து பண்ணுறது தான் வந்து இதாக போயிருக்கும், மீடியாவுக்கு வந்து ஒரு சுதந்திரமே இருந்திருக்காது, கவர்மெண்ட் வந்து மீடியாஸை வந்து அடக்கிற மாதிரி இல்லை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆயிருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிறப்பிச்சிருந்தா. நல்ல வேலை இது ஒரு வரவேற்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படி பிறப்பிக்காதது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறாங்க. Implicit in this prayer was an attempt to control information, the very antithesis of the current need for the government to ensure proactive disclosure and dissemination of accurate data. இம்ப்ளிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாதுதான். ஆன்டிதீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மாறான விஷயம் இல்லை எதிர்ப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாதுதான். ஸோ மறைமுகமாக வந்து இதில் வந்து என்ன வந்து புதஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து தகவல்களை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, அதாவது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம், அதாவது தகவல் தெரிஞ்சால் தான் வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்க, ஆனால் இப்போ தகவல்கள் தெரியாமல் அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சு கவர்மெண்ட் கரெக்டான டேட்டா தெரியாமல் அக்யூரேட்டான டேட்டா தெரியாமல் இருந்ததுன்னா அது வந்து பின்னாடி தெரிய வரும்போது பெரிய பிரச்சனையாகும், அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது பெரிய பிரச்சனையாகும். இப்போ சைனாலாம் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி வந்து ஆயிரும். அதனால் அப்படி பண்ணாதது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க.
To an extent, the court's restraint is understandable, as dealing with a pandemic, be it in the form of framing a strategy for prevention and treatment or limiting its devastating economic fallout, is primarily the duty of the executive. So, ஒரு எல்லையில் வந்து கவர்மெண்ட் வந்து சாரி கோர்ட் வந்து இந்த மாதிரி வந்து அடக்காமல் கோர்ட் வந்து இப்படி இது பண்ணுறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும் விஷயமா இருந்தாலும், ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேண்டமிக், அதாவது இந்த மாதிரி ஒரு உலகளவு பரவிட்டு இருக்க வியாதியை வந்து இப்போ வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இந்த 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 மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறோம், எப்படி வந்து நம்ம பொருளாதாரத்தை பாதிக்காத மாதிரி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி வந்து இதுக்கு வந்து ஒரு மருந்து இல்லை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி வந்து இது பண்ண போகிறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்திங்களா, கவர்மெண்ட் நிர்வாகிகள், அவங்களோட பொறுப்பு தான். ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களை கட்டுப்படுத்தாமல் இப்படி வந்து தகவல்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. However, as it has chosen to examine the humanitarian dimension to the crisis, it would be in the fitness of things if it asked more searching questions of the government and ensured greater accountability in these distressing times. So, இந்த மாதிரி வந்து மனிதநேயத்துக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும்போது கவர்மெண்ட்டு கிட்ட வந்து இன்னும் வந்து நிறையா கேள்விகளை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கலாம். எப்படி வந்து சமாளிக்கிறீங்க, எப்படி இன்னும் எத்தனை பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறையா கேள்விகள் கேட்டு எல்லா விதமான கேள்விகளும் கேட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக வந்து ஆக்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் எல்லாம் தெரிவித்து கவர்மெண்ட் தெரிய வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டு இன்னும் வந்து நிறையா கேள்விகளுக்கு விடை வந்து கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் ஆஸ்க் மோர் ப்ரோபிங் க்வெஷ்சன்ஸ் ஆன் த வே த கவர்மெண்ட் இஸ் ஹேண்ட்லிங் த பேண்டமிக். ப்ரோபிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பேண்டமிக்கை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வை வந்து இன்னும் நிறையா கேள்விகள் மூலிமா வந்து கவர்மெண்ட்டிட்ட கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களை இந்த ஃபஸ்ட் டியூட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.